ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமோஸ் லைஃப் ஸ்டைல். உங்களுக்கு கால்வலி, குதிகால் வலி, முழங்கால் வலி, குறுக்கு வலி இதெல்லாம் அவஸ்தப்படுறீங்களா? அப்போ இந்த இலை இருந்தால் போதும், உங்களோட வலி எல்லாமே பறந்து போயிருங்க. அது எப்படி அப்படிங்கிறத இன்றைக்கான இந்த டிப்ஸில் சொல்லியிருக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் என்னென்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். இன்றைக்கான இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களை இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லே கனெக்ட் கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேருக்கு கை கால் வலி, முழங்கால் வலி, குதிகால் வலி, குறுக்கு வலியால் ரொம்ப அவஸ்தப்படுவாங்க. டாக்டர்கிட்ட போய் மருந்தெல்லாம் வாங்கி சாப்பிடுவாங்க. மருந்து சாப்பிட்ற வரைக்கும் தான் அந்த வலி வந்து குணமாகும், அதுக்கப்புறம் திரும்பியும் வந்துடும். அந்த மாதிரி இல்லாமல் இந்த ஒரு இலை இருந்தால் போதுங்க. உங்களோட கை கால் வலி, முழங்கால் வலி, குதிகால் வலி, முதுகு வலி இதெல்லாம் நிரந்தரமாக பறந்து போயிடும். அது எப்படி அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துருக்கிறேன். இதில் மூணு பிரிஞ்சி இலை எடுத்துருக்கேன். நீங்கள் பெரிய இலையாக இருந்தால் ரெண்டு இலை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கிழிச்சிட்டு இதை வந்து சேர்த்துக்கலாம். இந்த பிரியாணி இலை வந்து மன அழுத்தத்தை குறைக்கக்கூடியது, தேவையற்ற கொழுப்புகளையும் குறைக்கக்கூடியது, அதே போல் எதமான தூக்கமும் வரக்கூடியது, சிறுநீரக கோளாறையும் இது வந்து சரி செய்யக்கூடியது. இது கூட ஒரு துண்டு இஞ்சி வந்து இந்த மாதிரி தட்டிட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சியை நிறைய மருத்துவத்தில் யூஸ் பண்ணுறோம். இஞ்சியில் வந்து வலியை வந்து குணப்படுத்தக்கூடிய சக்தி இருக்குது. இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் ஓமம் சேர்த்துக்கலாம். ஓமம் வந்து ஒரு மிக சிறந்த மூலிகை மருந்து. வயிறுலாம் சரியில்லை அப்படின்னா ஓமத்தை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணியை குடித்தோம் அப்படின்னா வயிறு பிரச்சனைகள் எல்லாமே வந்து குணமாயிரும். குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து நான்வெஜ்லாம் சாப்பிட்டது ஜீரணாகலை அப்படின்னா இந்த ஓம தண்ணியை கொடுத்தோம் அப்படின்னா வயிறு கோளாறுகள் சரியாயிரும். ஒரு மிக சிறந்த மருந்து ஓமம் வந்து. இது கூடவே ஒரு துண்டு வந்து வெள்ளம் சேர்த்துக்கலாம். வெள்ளத்தில் அதிகப்படியான இரும்பு சத்து இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்கும், எலும்புகளுக்கு ரொம்பவே நல்லது, உடனடி ஆற்றலையும் கொடுக்கக்கூடியது. இது கூடவே மூணு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வந்து கொதிக்க வைக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணி கொதிச்சதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வந்து இதை கொதிக்க வச்சிடலாம். அப்போ தான் இதில் இருக்கிற சாரெல்லாம் நல்லா வந்து இதில் இறங்கும். இப்போ நான் வந்து தீயை வந்து கம்மி பண்ணியிருந்தேன். கம்மி பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை நல்லா வந்து கொதிக்க வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு கலர் எல்லாம் நல்லா மாறி கிடைக்கும். 10 நிமிஷம் ஆயிருச்சுது, நல்லா கொதிச்சு அதோட கலர் எல்லாமே நல்லா வந்து மாறிருச்சுது. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஒரு தட்டு வச்சு மூடி வச்சிடலாம். ஒரு 10-15 நிமிஷத்துக்கு நல்லா மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம திறந்து பார்க்கலாம். இஞ்சிக்கு பதில் ஒரு ஸ்பூன் வந்து சுக்கு கூட சேர்த்துக்கலாம். சுக்கு ரொம்ப நல்லது. இப்போ 10 நிமிஷம் ஆயிருச்சுது, நம்ம திறந்து பார்க்கலாம். அதோட சாரெல்லாம் நல்லா இறங்கி போய் இருக்குது. இப்போ ஒரு வடிகட்டி வச்சு இதை வந்து வடித்து எடுத்துக்கலாம் ஒரு கிளாஸில். இந்த கசாயத்தை நம்ம வாரத்துக்கு ஒரு 3-4 குடித்தோம் அப்படின்னா பல வருஷங்களாக இருக்கக்கூடிய முழங்கால் வலி, கை கால் வலி, குதிகால் வலி, குறுக்கு வலி இதுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல தீர்வை கொடுக்கும். இது வந்து வாரத்துக்கு 3 நாள் குடித்தாலே போதும், உங்களுக்கு முதல் நாள் குடிக்கும் போதே நல்ல ரிசல்ட் கிடைக்கும். மருந்தெல்லாம் வாங்கி சாப்பிடுதோம் அப்படின்னா அந்த டைமுக்கு மட்டும்தான் நமக்கு கேட்கும். திரும்பவும் வந்து மருந்து சாப்பிடாமல் இருந்தோம் அப்படின்னா திரும்பவும் நமக்கு வலி எல்லாம் வந்துடும். இந்த கசாயத்தை வாரத்துக்கு 3 நாள் நீங்கள் குடிச்சிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட வலி எல்லாமே நிரந்தரமாக குணமாயிரும். கண்டிப்பாக இந்த கசாயத்தை நீங்கள் குடிச்சு பாருங்கள், உங்களோட வலி எல்லாம் நிரந்தரமாக குணமாயிரும். இப்போம்லாம் எல்லாருக்குமே கை கால் வலி, முழங்கால் வலி, குதிகால் வலி, தலைவலி இதெல்லாம் நிறைய பேர் வந்து அவஸ்தப்படுறாங்க. குழந்தைங்களுக்கு கூட வந்து இந்த வலிகள்லாம் வருது. கடையில் அதிகமாக காசு கொடுத்து தைலம் வாங்கி வலிக்கு வந்து நம்ம போட்டோம் அப்படின்னா அந்த தைலம் போடுற டைம் மட்டும்தான் கேட்கும், திரும்பவும் வந்து வந்துடும். அந்த மாதிரி இல்லாமல் நிரந்தரமாக எப்படி வந்து வலிகளை குணப்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆயில் வந்து ரெடி பண்ணலாம். இதுக்கு ஒரு கடாய் எடுத்துருக்கிறேன். இதில் 3 ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் மசாஜ் பண்ணணும் அப்படின்னா வலிகள்லாம் வந்து நமக்கு குணமாகும். எண்ணெய் வந்து நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், கடுகெண்ணெய், தேங்காய் எண்ணெய் இதில் எந்த எண்ணெய்னாலும் எடுத்துக்கோங்க. நயம் எண்ணெயாக வந்து எடுத்துக்கோங்க. நான் 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கிறேன். 3 பூண்டு எடுத்துருக்கிறேன். தட்டிட்டு சேர்த்துக்கலாம். சின்ன பூண்டாக இருந்தால் 4-5 எடுத்துக்கோங்க, பெரிய பூண்டாக இருந்தால் 3 எடுத்துக்கோங்க. பூண்டில் வந்து நிறைய மருத்துவ குணம் இருக்குது. இது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அதையும் வந்து தட்டிட்டு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் ஓமம் இதையும் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு பட்டை இதையும் இந்த மாதிரி உடைச்சிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த எல்லாம் வந்து இந்த எண்ணெயில் ஒன்றா வந்து கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சு இதை வந்து காய்ச்சி எடுத்துக்கலாம். நமக்கு ஒரு ஆயில் வந்து ரெடி ஆயிரும். அதோட சத்துக்கள்லாம் உள்ளே இறங்கி அந்த ஆயில் வந்து நல்லா கலரும் மாறி கிடைக்கும். எண்ணெய் இந்த மாதிரி வந்து நல்லா கொதிச்சு வரணும். அதில் இருக்க சத்துக்கள் எல்லாமே வந்து இறங்கிரும். அந்த பூண்டு, இஞ்சி இதோட கலர் எல்லாம் நல்லா மாறி நமக்கு ஒரு வலியை குணப்படுத்தக்கூடிய மூலிகை ஆயில் வந்து நமக்கு வந்து கிடைச்சிருச்சுது. நமக்கு வலி எங்கெல்லாம் இருக்குதோ அந்த இடத்துல எல்லாம் வந்து இதை மசாஜ் பண்ணி விட்டோம் அப்படின்னா வலி வந்து பறந்தே போயிடும். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறினதுக்கப்புறம் வடிகட்டி எடுத்துக்கலாம். நல்லா ஆறிடுச்சு, ஒரு பவுலில் இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கலாம். அந்த சக்கையெல்லாம் நல்லா புனிஞ்சி எடுத்துக்கலாம். அது நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். இந்த ஆயிலை வந்து நீங்கள் வலி இருக்கிற இடத்துல நல்லா மசாஜ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா வலியெல்லாம் பறந்தே போயிடும்.
பெண்களுக்கு தாங்க முடியாத முதுகு வலி இருக்கும். அந்த டைமில் இந்த ஆயிலை போட்டு நல்லா மசாஜ் பண்ணி விட்டேங்க அப்படின்னா முதுகு வலி பறந்தே போயிடும். இதுக்காக அதிகமாக காசு கொடுத்து வலியை குணப்படுத்தக்கூடிய தைலம்லாம் வாங்கி தேய்க்காதங்க. இந்த மாதிரி வீட்டிலேயே ஆயில் ரெடி பண்ணி தேய்ச்சி பாருங்கள், 100% உங்களோட வலிகள் எல்லாமே குணமாயிரும். இந்த எண்ணெயை ஒரு பாட்டிலில் ஊற்றி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு எப்பெல்லாம் வலி வருதோ அந்த டைமில் இதை தேய்ச்சிக்கலாம். கால் வலி, முழங்கால் வலி, குதிகால் வலி, முதுகு வலிக்கு 2 வந்து சொல்லியிருக்கேன். இந்த 2 உங்களுக்கு வந்து எந்த டிப்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கோ அந்த டிப்ஸை நீங்கள் வந்து செஞ்சு பார்த்துக்கோங்க. நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்லாம் நம்ம சேனலில் நிறைய இருக்குது. நம்ம சேனலை பார்க்காதவங்க ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கான இந்த டிப்ஸை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.